ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரியும் நாராயணா, இந்த ராகவாச்சாரி பிளான் பண்ணா அது சக்சஸ் தான். உனக்கு சந்தோஷம் தானே? ஹலோ ஸ்ருதியா, நைட்டு முக்கியமான வேலை இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. ஆ நாராயணா, நாராயணா எழுந்து, என்ன காரியம் பண்ணிட்ட? இல்ல, இந்த சாமிங்க கிட்ட நான் எத்தனையோ தடவை வேண்டியிருக்கேன், நான் சீயம் ஆகணும்னு. இந்த சாமிங்க உம்மூலமா தான் அதை நிறைவேற்றிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் சாமிதான். இந்த பதவி உன்னால கிடைச்சதுதான், உனக்கு என்ன வேணும் கேளு. நீ சத்ரிய, நான் சாணக்கிய. சத்ரியனை உயர்த்தி பாக்குறது தான் சாணக்கியனோட கடமை. உன்னை சீயமாவே பார்க்கணும் நான் சாகர வரைக்கும், அதுதான் என்னோட ஆசை. பெருமையா இருக்கு உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு. வாய் உள்ள புள்ளதான் இப்ப பிழைக்கும். பல தலைவருங்க பேசியதான் பெரிய ஆளா இருக்காங்க. தலைவர், தலைவர், அடேடேடே, வாங்க பொண்ணு சாமி, வாங்க வாங்க வாங்க. உங்க கோபம் எல்லாம் தீந்து போச்சா, இல்ல மறுபடியும் சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல 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 இல்ல, சமாதானத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன பண்றது தலைவராச்சே, எல்லாம் ஒரு கட்சியில இருக்கோம், அனுசரிச்சு போக வேண்டியதுதான். உங்க கோபம் நியாயமானதுதான் பொன்னுசாமி, ஏன்னா நீங்க இருக்கணும்னு நினைச்ச இடத்துல நான் இருக்கேன் இல்லையா? அடிக்கடி டென்ஷன் ஆவறீங்க பொன்னு சாமி, சமாதானமா இருந்துகிட்டே சம்பாதிக்கணும். இப்ப சிரிச்சுக்க பாருங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டே சில்லறை சேருங்க. சரியான அழுப்பாணி பொன்னுசாமி, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. நான் என்னத்தை கேட்க போறேன்? உங்க பவர்ல பாதியை கொடுங்க. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. அது போதும், அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க வாங்க. நான் வாரம் சாமி, ராமசாமி, நான் வரட்டுங்களா? நிம்மதியா போங்க. ராமலிங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வணங்கண்ணே, பட்டீங்களா? வரேன். முடிக்கிறத பார்த்தா ஏதோ நடக்க போற மாதிரி தெரியுது. தம்பி சந்தோஷமா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போப்பா. என்னமோ நடக்குதுரா. போற போக்க பார்த்தா எதிரி இல்ல, எதிர்கட்சி கூட இல்லாம பண்ணிடுவ போல தெரியுது. எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான். இந்த டும்மிய டம்மி பண்ணாதான் நம்ம பாலிடிக்ஸ்ல நம்பர் ஒன்னா வர முடியும். பாக்குறான் பாரு பார்வே. இவன் வயசு பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மாவை தாத்தா பாட்டியாக்கி சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடான்னா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் உங்களும் சொல்லணும். ஏதாவது தொழில் படிப்பு படிக்க வச்சிருந்தா உருப்பட்டிருப்பான். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வச்சதுனால உங்களை மாதிரியே நாடு மக்கள்னு பேசிக்கிட்டு வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். தெரியுமா, நான் சிரித்து பழகி மனதை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா? என்னடா இது வேஷம்? அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல என்ன சொன்னார், எங்க கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா உங்க படிப்பை விட உங்க பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொன்னார்ல. எப்படி ஐயாவோட பர்சனாலிட்டி? பண்ணிக்கு பவுடர் பூசின மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு இருந்தேன். அது என்ன, ஊர் உலகத்துல யாருக்குமே இல்லாத வித்தியாசமான பேரு சுதேசின்னு. நான் மட்டும் இல்லடா, தன்னாடு தன் மக்கள் நினைக்கிற எல்லாருமே சுதேசி தான்டா. அத எவன நினைக்கிறான்? டேய், உள்ளூர்ல சண்டை போட்டுக்கிறவன் வெளியூர் போனா ஒத்துமையா இருப்பான், ஸ்டேட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிறவன் வெளி ஸ்டேட்டுக்கு போனா ஒத்துமையா இருப்பான், இந்தியாவுக்குள்ள சண்டை போட்டுக்கிறவன் வெளிநாடு போனா ஒத்துமையா இருப்பான். அப்படி எல்லாம் இருக்காம இந்தியாவுக்குள்ள இருக்கும் போது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான்டா நல்ல இந்தியன். வாங்கனே, பர்சனாலிட்டியோட போற முதல் இன்டர்வியூனே, லேட் ஆயிட கூடாதுனே, சீக்கிரம்னே, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கானே, சீக்கிரம் வந்து வண்டி எடுத்து. ஐயோ, என்னடா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுனே, ஐயோ இன்டர்வியூ லேட் ஆயிடுச்சே, பஸ்ல ஏது போவானே? போட, எவன்டா பஸ்ல போறது? நே நே, எனக்கானே தம்பிக்கானே, அண்ணே தம்பிக்கானே, ப்ளீஸ் நே ப்ளீஸ் நே, வாணே 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 வாணே. வேலை இல்ல, வேலை இல்லங்கறா, இவ்வளவு பேர் எங்க போறா, எங்க வர்றானே தெரியலையே. ஆ!
நிலைமையில பவராஸ் இறங்குறது ஏறுறது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அம்மா பாத்து சார், அண்ணே அட்ரஸ் காணோம்னே. என்னடா அவனே அட்ரஸ் எடுத்து போயிட்டானே. டேய் ஓ அட்ரஸ் அவன் எதுக்கு எடுத்துட்டு போறான் தெரியலனே. டேய் விடுடா அவன, முக்கியமான அட்ரஸ் விடுடா. பல சோதனையில கரெக்ட்டிருக்கு தலியா. அம்மா ஐயப்பா அவசரத்துல வேற வழி இல்லாம உங்க தலையில நான் வேலைக்கு போற அட்ரஸ் எழுதிட்டே. அந்த அட்ரஸ் இருந்தா தானே நான் வேலைக்கே போக முடியும். பிளீஸ் கொஞ்சம் குனினே. சீக்கிரம் எழுதியா, நான் வேற முடி வெட்டிக்க போனோம். இந்த காலி இடம் நேஷனல் தியேட்டர் கிட்ட இருந்தா பல லட்சத்துக்கு விற்பனை. இந்த தலை ரொம்ப காஸ்ட்லி தலைண்ணே. அட்லீஸ்ட் சுவர் விளம்பரத்துக்காவது வாடகைக்கு விடுங்கண்ணே. நல்ல வேலை மழை வரல. இன்னும் என்ன முறைச்சிட்டு இருக்க? அதான் அட்ரஸ் ஆகிட்டேன்ல, ஆட்டோல போமனே. டேய் மணிய பாடுறா, மணி 12 ஆச்சா? அப்ப இதுவும் போச்சா? ஹலோ மாமா, நான் செல்வி பேசுறேன். சொல்லு எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் தொல்லை இல்லாம குடுப்பா போன. அவன் கிட்ட வம்பிழுக்கறதே உனக்கு வேலையா போச்சு. பேசுங்க. எப்படிமா இருக்க? நான் அத்தை பேசுறேன். நல்லா இருக்க அத்தை. தாத்தா எப்படி இருக்காரு? தாத்தாவும் நல்லா இருக்காரு. போன வருஷம் பொங்கலுக்கு மாமாவை பார்த்தது. மாமா என் கண்ணுக்குள்ளேயே இருக்காரு. பொங்கலுக்கு வாங்க அத்தை, கண்டிப்பா வரணும். சரிம்மா வச்சிருவா. வச்சிரு. பாத்தியாப்பா, நீ அவ கண்ணுக்குள்ளேயே இருக்கியா? இப்போ தெரிஞ்சுங்க அவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. என்னப்பா சொல்ற? நான் இங்க இருக்கும்போது அவ கண்ணுக்குள்ள எப்படி இருப்பேன்? இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதாப்பா. அப்ப நீங்க அவள ஃப்ராடுன்னு ஒத்துக்கறீங்க? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா. உனக்கு அந்த ரமேஷ் தான் லைக். என்ன கமலா, வேலையில முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. துணியே தான் கிடக்குது, நாளை காலை அலசி போட்டுறேன். சரி கமலா, இதோ வர. அம்மா. கணேசு வா. ராஜா என்ன போ, என்ன ஒரு மாதிரி இருக்க? சாப்பிடலையா? என்னப்பா நான் கேக்குறேன் பேசாம இருக்க? அம்மா நோட்டு வாங்கி கொடுமா. டெய்லியா மாத்திர வாதியார் திட்டாருமா. நாளைக்கு வாங்கி தரேன் போ. ஏன் கமலா, அவன் படிப்புக்காக தான் கஷ்டப்படுறேங்கிற, அப்புறம் ஏன் நோட்டு வாங்கி கொடுக்காம அவனை கஷ்டப்படுத்துற? பணம் வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே. நாங்க இன்னைக்கு ஊரு கிளம்புறோம், பொங்கலுக்கும் சேர்த்து வச்சுக்கோ. இந்த ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னொரு வேற வரேன்னு ராத்திரியே போன் பண்ணவர் இன்னும் ஆளை காணுமே. ஊருக்காரங்க வேற புறத்து வந்துட்டு இருக்காங்க. சின்ன ஒரு அவர் அப்பார் மாதிரியே
மம்முட்டி கம்பீரமா இருக்காரு பாரு. என்ன உன்ன மாதிரி ஊத்த பரம்பரையா? ஊருக்கே அள்ளி கொடுத்த பரம்பரையாச்சே. ஏ மாமா என்ன சின்னவரே இவ்வளவு லேட்டா வர்றீங்க? லேட் இல்ல கரெக்ட். சீக்கிரமா வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது, லேட்டா வந்து காக்க வைக்கிறது எனக்கு பிடிக்காது. சொன்ன நேரத்துக்கு சரியா வருவேன். அதான் சுதேசி. வாசு அதான் வந்துட்டாருல்ல. நீ என்ன பேசிக்கிட்ட? ஊருக்காரங்கள மரியாதை செய்ய விடுப்பா. ஊருக்காரங்க மரியாதை தான் சின்னவருக்கு என்னைக்குமே இருக்குமே. அதை நானா தடுத்துட போறேன்.